Slow, slow. Be careful. How much? How much? Now, only season you foreigner coming. We are poor. Give me a big amount. Big amount? 15 rupees enough? Okay. சலாம் போட்டு வாங்கிக்கிறேன். புரியல? Take it. ஹார்ஸ் ரைடிங். யாராவது வாங்க சார், காலையில இருந்து பழப்பு நடக்கல. ஹார்ஸ் ரைடிங். ஒரு ரவுண்டுக்கு எவ்வளவுமா? சின்ன குழந்தைங்களை மட்டும் தாங்க நான் ஏத்துவேன். ஏன், நாங்க யாரா குதிரை தாங்காதா? சின்ன குழந்தைங்களை மட்டும் தான் ஏத்துவேன்னு சொல்றேன்ல, அப்படியே அது இதுவும் பேசிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லம்மா, சின்ன வயசுலயே எங்களுக்கு குதிரை ஏறலாம் ஆசை இருந்துச்சு. ஆனா அப்ப எங்களால ஊட்டி வர முடியல, எங்க ஊர்ல குதிரை இல்ல. ஏதோ ஆசை வச்சுட்டோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு. அப்ப அவசியம் குதிரை ஏற மூணு பேர் போக மாட்டேங்க போல இருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ ஆசைப்பட்டோம். வளர்ற வயசு பொக்குன்னு போயிடக்கூடாது. மனசு வச்சுனா கொஞ்சம் நல்லபடியா கவனிக்கிறோம். சரி, ஒவ்வொருத்தரா வாங்க. இருங்கடா, வயசுல சின்னவன்னா முதல்ல நான் ஏறுறேன். எந்த இடத்துல மா கால வைக்கணும்? தெரியாம செஞ்சுட்ட சார், இந்த ஊர் பக்கமே வரமாட்டேன் சார். உதவுறதுக்கு அப்புறம் தானே அதெல்லாம் சொல்லி தெரியுது. முதல்ல தடிய வேண்டாம் அண்ணே, இவனை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடலாம். விட்டியா? இனிமே இந்த ஏரியாவில தலை கட்டாத. ஓடா. என்னென்ன இவனை சும்மா விட்டுட்டீங்க? இவன் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விடணும். அவனை மட்டும் சொல்லி தப்பு இல்லையா? அவளுக்கு அறிய வேண்டாம். எங்கடி உங்க அண்ணன்? உங்க அண்ணனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? டூரிஸ்ட் வர்ற இடத்துல ஒரு வயசு பொண்ணு குதிரை ஓட்டிக்கிட்டு வந்தா வரவெல்லாம் சும்மா இருப்பானா? டெய்லி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு நடந்துகிட்டு தானே இருக்கு. இதெல்லாம் உங்க அண்ணனுக்கு தெரியாது? தினம் குதிரையை கொண்டாந்து விட்டுட்டு அவன் எங்கதான் போறான்? Thank you.
இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன், கண்ணுக்கு தெரியல, நீ பாட்டுல போயிட்டு இருக்கிற, இன்னைக்கு எவ்வளவு வருமானம்? என்ன வேணுது? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓட்டி 30 ரூபா தானே? குதிரைக்கு கொள்ளு வாங்கறதுக்கு கட்டுப்படி ஆகாத போல இருக்க. அதுக்கு நான் என்ன பண்றது? வழியில போறவங்க கையை பிடிச்சு அழுக்க முடியும். அதுலயும் நம்ம குதிரையை பார்த்தா வர டூரிஸ்டுகளுக்கு வாழ்க்கையை வருத்தரும். இப்படி அடாபடித்தனமா பதில் சொல்லக்கூடாது. வரக்கூடிய டூரிஸ்டுங்களை கேர்லஸ் பண்றதுங்கிற அது ஒரு பெரிய கலை. அதை ஒழுங்கா கத்துக்க முடியல. இப்படி பொறுப்பு இல்லாம பதில் சொன்னா எப்படி? பொறுப்பு பத்தி நீ எனக்கு சொல்றியா? இத்தனை வயசாச்சும் கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? இந்த பங்களா வாட்ச்மேன் மாதிரி நீ உட்காந்துருக்க? முதலாளி ட்ரெஸ், முதலாளி பைப்பு, முதலாளி ஷூ எல்லாம் ஒண்ணு விட்டு வச்சிருக்கியா? பெரிய டாடா பிரலா மாதிரி நீ உட்காந்துருக்க? என்ன மட்டும் குத்தம் சொல்லாதடா. நீ முதலாளி துணி தானே போட்டுட்டு இருக்க? நான் ஒன்னும் உன்ன மாதிரி தெரியாம திருட்டுத்தனமா எடுத்து போடல. முதலாளிட்ட கேட்டு வாங்கி ஆல்டர் பண்ணி போட்டுருக்கேன். ஆமா, எடுத்து ஊத்திக்கிட்டா என்ன, இறங்கி முங்கனா என்ன? எப்படியும் குடியல் ஒண்ணுதானே. வாய் பேசல என்னைக்குமே நீ சமைக்க மாட்டேன். சத்தியமா சொல்றேன்பா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு முதலாளி போன் பண்ணாம திடீர்னு நீங்க வந்து நிக்க போறாரு, அன்னைக்கு இருக்கு உனக்கு தீபாவளி விசேஷம். ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸ் வாட்ச்மேன்களுக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணம். ஏன்னா முதலாளி எப்பவோ 6 மாசத்துக்கு ஒரு தடவை சீசனுக்கு இங்க வரப்போறாரு. அது வரைக்கும் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணலன்னா துருப்பிடிச்சு வேஸ்டா போயிடும். அதனாலதான் அடிக்கடி யூஸ் பண்றது. இதுக்கே இப்படி சொல்றிய, அந்த எதிர்த்த மாடியில பாரு ஒரு காட்சிய. எப்படி ஒரு சட்டப்பா உட்கார்ந்துருக்காங்க பாத்தியா? அவங்கள பார்த்தா யாராவது பங்களா வாட்ச்மேனு சமையல்காரின்னு சொல்ல முடியுமா? அவன் கொடுத்து வச்சவன். அவங்க முதலாளி சமையலால சேர்த்து வச்சிருக்கிறாரு. நானும் நம்ம முதலாளி கிட்ட சொன்னேன், முதலாளி நீங்க ஒரு சமையலால சேர்த்துருங்க, நீங்க வந்து போகும்போது உங்களுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடுவான். ஏதோ நீங்க இல்லாதப்ப நானும் கொஞ்சம் சௌகரியமா சாப்பிட்டுக்குவேன். சிங்காரம், நீ இருக்கும்போது சமையல்காரி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. என் டிஃபன் அவருக்கு அவ்வளவு பிடிச்சு போயிருக்கு. என்ன சிங்காரம், இந்த ஆளுக்கு சுட்டு போட்டாலும் சீட்டாட்டம் வராது, நீங்க வரீங்களா? ஏண்டா கண்ணியப்பா, ஆடு மட்டும் திறமா இருக்கிறீ, ஆட்டத்தோட சாமர்த்தியம் வேணா? அட போங்க, நானே போயிட்டு எத்தனை விதமா ஆடி பாத்துட்டேன், கரையேற முடியல. நீங்க மட்டும் வந்து என்ன சாய்ச்சிட போறீங்க? எதுலயுமே ஒரு நினைவு துணியை வேணும்டா, குடிக்க வயமா வந்தாடுறேன். டேய், சீக்கிரமா குடிச்சிட்டு வந்து போடு பக்கத்துல உட்கார்றா, நான் போய் ஒரு கை போட்டு வந்தாடுறேன். நீ ஒண்ணும் போட வேண்டாம், பேசாம பேப்பர் படி. டேய் டேய், சொன்ன கேளுடா, சும்மா இருப்பா, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நான் சீட்டு ஆடுறத விட அப்படி என்ன முக்கியமான வேலை? Nothing is in your hand. Please, don't cry.
எக்ஸ்பென்ஸ் கெஸ்ட் ஹவுஸ் வாட்ச்மேன் மிஸ்டர் சிங்காரம் பேசுறேன். நீங்க யாருங்க? மிஸ்டர் சொல்லப்படாதுங்களா? சரி, நானே இருந்து சொல்லாம இருக்கேன். நீங்க யாருங்க? முதலாளி. முதலாளியா? முதலாளி, வணக்கம் முதலாளி. சவிக்குமா இருக்கீங்களா? நேற்று ராத்திரி தான் பையன்கிட்ட நீங்க போன் பண்ணீங்கன்னு. என்னதுங்க, இடியட்டுங்களா? சரி, நீங்க பேசுங்க, நான் கேக்குறேன். பாப்பா ஃபாரின்ல இருந்து வந்துருச்சுங்களா? ஓஹோ, அப்ப பாப்பா நாளைக்கு இங்கே வருதுங்களா? வருது ரொம்ப முக்கியமான சமாச்சாரம். இருந்து பாத்துட்டு போவோம். ஊட்டியில குதிரை பந்தயம் ரொம்ப ஃபேமஸ்.
ஆமாண்டி, இங்க நடக்கிற ஒவ்வொரு குதிரை பந்தயத்துக்கும் எங்க அப்பா தவறாம வருவாரு. அப்பா, ரேஸ் டைம்ல எங்க ஜாக்கிக்கு என்ன ரெஸ்பெக்ட் தெரியுமா? ஜெயிச்ச ஜாக்கிய ஈவன் லேடிஸ் கூட கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பாங்க. In 1979 and 80, I am the best jockey here. But நான் ஆசைய வளர்த்தின குதிரை செத்து போனதுனால அதுக்கப்புறம் நான் குதிரை ஓட்டுறதை விட்டுட்டேன். Told you, no, he's loose. தாராம, இவங்க எல்லாம் கார்லயே இருக்கட்டும், நீங்க மட்டும் இறங்கி கூட வாங்க. நானா? ஆமா. இங்க என்ன இருக்கு? நீங்க வாங்கல, நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க. புதுசா வாங்கிட்டு வந்திருக்கிற மைசன் விளையாடாதப்பா, இதெல்லாம் வாங்குறதுக்கு உனக்கு எது காசு?
இன்னும் நீ சின்ன பிள்ளையாவே இருக்கிறீ, நமக்குள்ள 1000 அந்தரங்க இருக்கலாம். இதெல்லாம் லாரி டிரைவர் கிளீனர்ஸ் இவங்க முன்னாடி வச்சு பேசுறது தப்பு இல்ல. அந்த கதையெல்லாம் வேணாம், உனக்கு எது பண்ணுங்கறத முதல்ல சொல்லு. சொல்றேன், வீட்டுக்குள்ள போய் விவரமா சொல்றேன். முதல்ல அவங்க அக்கௌண்ட்ஸ் கிளியர் பண்ணி அனுப்பிச்சிருவோம். ஓகே, என்ன மேன் லாரி வாடகை, ஏத்து கூலி, இறக்கு கூலி, டோட்டல் எவ்வளவு ஆச்சு? 170 ரூபாய்ங்க. 175? கொஞ்சம் அதிகமா இல்ல? இல்ல சார், டீசல் விக்கிற விலைக்கு இது கூட இல்லைனா கட்டுப்படி ஆகாதுங்க. நாட்டுல விலைவாசி ஏறி போச்சு, பாவம் பார்த்தா நீங்க என்ன பண்ண முடியும்? இதுல 200 இருக்கு, வச்சுக்க, சந்தோஷமா நல்லா இருக்கணுங்க. ஓகே ஓகே, கமான் சார், வீட்டுக்குள்ள போய் விவரமா பேசுவோம். நமஸ்தே, நம்பிக்கை நாம் ராதாராம் சேத். நிம்பில் லவ் ஸ்டோரி எல்லாம் உங்கள் அப்பன் நம்பில் கையிலே சொன்னார். சேட் படா குஷியாய் நிம்பில் அப்பனுக்கு 25,000 ரூபாய் கடன் கொடுத்தார். 25,000 ரூபாயா? நான் 50,000 கேட்டேன். ஆனா பாவம் சேட்டுகிட்ட தர்த்தமா இவ்வளவுதான் இருந்திருக்கும் போல இருக்கு. மீதி அடுத்த மாசம் தரேனாரு. என்ன சேட்டு? அச்சா அச்சா, ஏன்பா கடன் வாங்குறதுக்குனால என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? சொல்லலாம்னு தான் நினைச்சேன். ஆனா சொன்னா நீ என்ன செய்வே தெரியுமா? நேரா ராதா கிட்ட போய் நிப்பேன். எங்க அப்பா 18 கேட்டாருன்னு சொல்லுவேன். அந்த அம்மா 75,000 எடுத்து கொடுக்க போகுது. அதனால யாருக்கு கேவலம்? எனக்கு இல்ல. என்ன சேர்த்து நான் என்ன சொல்றேன்னா, கடனை வாங்கியாவது என்னுடைய அந்த சக்கத் தாத்தா, நாளைக்கு சம்பந்த வீட்டுல எனக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் இல்லையா? என்ன ராஜா, ராஜா என்ன மிஸ்டர் சிங்காரம், உங்க பேட்டா ஏதோ ஃபீல் பண்ற போல இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல, காதலி கிட்ட பணம் இருக்கும் போது நான் ஏன் கடன் வாங்கினேன்னு ஃபீல் பண்றேன். டோன்ட் வரி ராஜா, உனக்கு நாளைக்கே கல்யாணம் நடக்க போகுது, உடனே பணத்தை கொடுத்துற போறேன். தட்ஸ் ஆல். அவன் ஃபீல் பண்ணிட்டு போறான், நீ வா சேட்டு. குடுக்கறத இவன் கூரை பிச்சிட்டு கொடுக்கும் போது இவன் குத்திக்கிட்டு இருப்பான். ஓகே மிஸ்டர் சிங்காரம், நாளைக்கு நம்பிக்கை டைம் இருந்தால் சேட் திரும்பி வர்றான். என்ன சேட்டு, யார் இருந்தாலும் கைய கட்டி மோட்டார் சைக்கிள கட்டி வச்சிருக்கிற? ஹரே, இந்த ஆள் 3 மேலே வட்டிக்கு நம்பிக்கிட்டே பணம் வாங்கினான். இவன் பணம் கட்டலே, சேட்டு இவனை கட்டிட்டான். ஆமா, இப்ப எங்க இவனை போலீஸ் ஸ்டேஷன்ல விட போறியா? நை, நம்பிக்கு வீட்டிலே ஒரு ரூம்ல இவனை பட்டினி போட்டு அடைக்கிறான். யோ, பட்டினி போடாதியா, பாவம் செத்து தொலைஞ்சிட போறான். நைரே, 4 ஒரு தரம் சோறு போடுறான், அடிக்கிறான், மறுபடியும் பட்டினி போடுறான். நமக்கு எந்த ஒரு பெரிய மனுஷன் கேக்குறான் இல்ல, வாயை தொடர்ந்து பதில் சொன்னா ஊமையா வாயே இல்லையே. அப்புறம் உனக்கு எதுக்கு கடன்? அடே, கடன் வாங்கினா சம்பாரிச்சு கட்டுறதுக்கு பக்கு இருக்கணும் இல்ல? சம்பாரிச்சு எவனாவது வச்சிருந்தானா அவன் வீட்டுல சம்பந்தி ஆகிற அளவுக்கு யோகமானது இருக்கணும். இது ரெண்டுமே உனக்கு இல்லையே, உனக்கு எதுக்கு கடன் வாங்குவியா? சேட்டு, இவன் என்னைய சொல்றான் ஒரு இடமும் புரியற. இன்னைக்கு இவன் மாட்டிக்கிட்டார், நாளைக்கு நிம்பிலும் மாட்டுவீங்கன்னு இவன் சொல்றான். It must be like this. Come on. Yeah! Yeah! Woo! சொன்னது யார்டி சொன்னது? இவனா சொன்னா? அது
கூட பரவாயில்லைங்க, இவதான் கண்ணெல்லாம் நோண்டிடுவேன்னு சொன்னா. ஏதோ ஒரு தடவை தெரியாம பண்ணிட்டாங்க, இனிமே இப்படி பண்ண மாட்டாங்க, விட்டுருங்க சார். நீ யார் மேம்? டிரைவர் சார். யூ கியூப் காய். கம் ஆன் கெட் டவுன் ஆலப்பியோ. தெரியாம பண்ணிட்டான்னு சொல்றானல, ஒரு தடவை விட்டுருங்களேன். என்ன மேம் விட்டுறது? இதே தப்ப நானே செஞ்சிருந்தா நீ ஒத்துப்பியா? ஒண்ணுங்களா இது? என்ன வாய் பேசுது? எல்லாரும் இறங்கி 8 மைல் கூட ஓடி வந்தோம். 8 மைல்? ராஜா ஏதாவது பண்ணீங்களே சார். வேணா அவங்களுக்கு பதிலா எனக்கு பனிஷ்மென்ட் கொடுங்க, அவங்கள விட்டுருங்க. ஓஹோ, பொண்ணுகளுக்காக நீங்க சாக்ரிஃபைஸ் பண்றீங்களோ அப்ப ஒண்ணு பண்ணுங்க. நீங்க 16 மைல் ஓடுவாங்க. ப்ளீஸ் ராஜா, 16 மைல் தானே, அட்ஜஸ்ட் பண்ணி ஓடிடுங்களேன். நாங்க உங்க பின்னாலேயே வந்து கார்ல பிக்க பண்ணிக்கிறோம். எங்களை தாய் குலமா நினைச்சு இந்த பனிஷ்மெண்ட் ஏத்துக்குங்களேன். என்ன சார் இது? உங்களுக்கும் ஓடுற பனிஷ்மெண்ட், எனக்கு அதுதானே. வேற ஏதாவது சொல்லுங்க. நீ ஆம்பளை இல்ல, அப்ப ஒண்ணு பண்ணுங்க. என் ஸ்டூடெண்ட் யாராவது ஒருத்தவங்க கூட ஃபைட் பண்ண, வின் பண்ணா தாராளமா போலாம். ஃபைட் பண்றியா? என்ன சார் நீங்க ஏதோ விளையாட்டு சமாச்சாரம், இதுக்காக போய் ஃபைட் எல்லாம் பண்ண சொல்றீங்க? இந்த பார்ப்பா, நீ ஆம்பளைன்னு சொன்னில, உன்னு தைரியம் இருந்தா ஃபைட் பண்ணு, இல்ல அவங்க ரன் பண்ணட்டும். என்ன சொல்ற? ஏன் சார், உங்களுக்கு நல்லா கராத்தே தெரியுங்கிறதுக்காக பாவம் என் டிரைவரை தான் கேவலப்படுத்துறதா? இத பாருங்கடி, தப்பு பண்ணது நாம ஓடுவோம். வாங்க. ஆமா, யூ ப்ளீஸ் வெயிட், நான் ஃபைட் பண்றேன். மிஸ்டர் ராஜா, வீட்டுல ஏதாவது சொல்லிட்டு வந்துட்டீங்களா? இது கராத்தே சார். அப்கோர்ஸ் ஐ நோ தட். முதல்ல புதுசா இருக்கு, லைஃப்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறாருன்னு நினைக்கிறேன். கரெக்ட். இன்னைக்கு ஏதோ பெரிய காமெடி நடக்க போகுது. ஏண்டி, பக்கத்துல ஏதாவது ஆஸ்பத்திரி இருக்கா? சும்மா இருங்கடி. என்னங்க நீங்க இப்படிங்க? நீங்க எல்லாம் அப்படி ஓரமா இருங்க, அப்படி இருங்க. மாஸ்டர் பார்பர் முனியனுங்க. ஓ, பார்பர் முனியன், எழுதி வச்சன முனையக்கார். இந்த காய்கறி குப்பமாங்க. காய்கறி குப்பம்மா, இதோ இருக்குது, 9.50. வெத்தல ராமக்காங்க. வெத்தல ராமக்கா 1.50. இந்தா லட்சுமி. என்னப்பா? இங்க வாமா. அந்த மளிகை கடைக்காரனுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு சொன்ன? மளிகை கடைக்காரனுக்கு ஒரு 22 ரூபாய் சில்லறை இருக்கும்பா. ஓ, 22 ரூபாய். அவன் பேரு மாணிக்கம் தானே? ஆமா. என்னப்பா இது? அவன் பேருக்கு செக் போடுறமா? செக்கா? அது சரி, நான் உங்களுக்கு ஒரு கொடை பிடிக்கட்டுமா? எதுக்கு? இல்ல, நீங்க செய்யற இந்த காரியத்துக்கு ஒரு கொடையும் பிடிச்சா ரொம்ப பொருத்தமா இருக்குமேனு பார்த்தேன். நோ 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 நோ, நீ என்ன கிண்டல் பண்ற? பின்ன என்ன பண்ணீங்க? காய்கறி காரி மடிய கடைக்காரன் இவங்களுக்கு எல்லாமே செக் கொடுப்பாங்க, பெசா பணத்தை கொடுத்து அனுப்ப வேண்டியதுதானே? எம்மாடி, நம்மள மாதிரி பெரிய மனுஷனுக்கு செக் கொடுக்கறதுதான் அழகு, அதுதான் ரத்தம். இது எங்க போய் முடிய போதும்? லக்ஷ்மி, லக்ஷ்மி. அப்பா, அண்ணி கூப்பிடுறங்க, நான் போய் என்னன்னு கேட்டேன். ஆமா ஆமா, அண்ணி கூப்பிட்டா உடனே போவணும். என்னாமா, உங்க அண்ணிக்கு ஏதாவது செலவுக்கு பணம் வேணுமானு கேட்டு சொல்லு, செக்கா கொடுத்துருவோம். மாமனாராஜ எப்படா கேக்குறது சங்கோஜப்பட போகுது. இப்ப வட்டி இல்லாம கொடுத்துருவோம், பின்னாடி ஒட்டு மொத்தமா குச்சை எடுத்து அள்ளிடுவோம். இன்னை காரணம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டில. போயிட்டு வந்துருங்க. போங்க. வெளியே வர, வாடா வெளியே. நல்லா இறங்கிடுறா. ஏண்டா திடீர்னு ஒரு வாழ்க்கை வந்துட்டா தலகால் புரியாதா? நான் என்னப்பா பண்ண? என்ன பண்ணியா? பட்ட பகல பெற்றுமலை என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? இல்லப்பா, கட்டில் கட்டில மோதிரம். அடியிலேயாவது மடியிலேயாவது எதுலேயும் ஒரு கண்ட்ரோல் வேணும்டா.
கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு தண்டா நடந்து நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா சம்பந்தி முகத்துல நான் இப்பதான் முடிப்பேன். ஐயோ, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டீங்க, நான் அப்படி எல்லாம் செய்வேனா? உன்னை பத்தி எனக்கு தெரியும் மேடம். உங்க அம்மாவை நான் கல்யாணம் பண்ணும்போது உங்க அம்மா வயதுனா நீ 3 மாசம், அப்புறம் என் பத்தி தானே உனக்கும் வரும். ஏய், உனக்கு பொண்டாட்டியா வர போறவ எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு நீ நினைக்கலாம், ஆனா எனக்கு மருமகளா வர போறவ இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு கணக்கு வச்சிருக்கிறேன். புரியுதா? இத உன் வருங்கால மனைவி கிட்ட சொல்லி வை. மேல் நாட்டுல போய் படிச்சாங்கண்ணா இடியட் கண்ட்ரி புரூட்ஸ். வாட்ச்மேன் அங்கு, உங்க சன்னைங்க சொல்லி இருக்கிறேன், வாழ்க்கையில ஒரு பயம் இருக்கணும், ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், ஒரு மரியாதை இருக்கணும். ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்துட்டா பாரத நாட்டினுடைய பண்பு கலாச்சாரம் எல்லாம் மறந்துருமா? பெரிய மனுஷங்கிற மரியாதை இல்லாம ஏங்கட்டவே தன்னுங்க. வயசு வேகத்துல எது வேணும்னாலும் பண்ணிடுறதா? உங்களை எனக்கு வர கோபத்துக்கு கல்யாணம் ஆனவனால பேசுகிறேன். என்னடி இது, நான் அவர் சன்னைங்க என்னு கேட்டேன், அதுக்கு அவர் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு போறாரு. அந்த லூசு கார்ல சிரிச்சது, தங்கச்சி புடவை கேட்டதுக்கு சிரிச்சது, இவர் சன்னைங்கன்னு கேட்டதுக்கு அவர் பாட்டுக்கு பேசிட்டு போறாரு. ஒருவேளை குடும்பமே லூசா இருக்கும் போல இருக்கு. என்னங்கடி இது, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், ஒருத்தி கிட்டார் வாசிக்கிறா, ஒருத்தி புஸ்தகம் படிக்கிறா, ஒருத்தி டைரி எழுதுறா, இப்படி ஆள் ஆளுக்கு தனியா ஏதாவது பண்ணிட்டு இருந்தா போர் அடிக்குதுடி. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஏதாவது பண்ணுவோம். ஒன்னா சேர்ந்துனா கார்ட்ஸ் விளையாடலாமா? வேணாண்டி, எப்பவுமே நீதான் ஜெயிப்ப. ஏண்டி, கேசட் ஆன் பண்ணி நம்மளா சேர்ந்து டான்ஸ் ஆடுவோமா? போடி, பாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம எனக்கு மூடே வராது. ஐயோ, இவ அதுக்குன்னு அலையறா. ஐ காட் அன் ஐடியா. என்ன? அந்த லூச கூப்பிட்டு டான்ஸ் ஆட சொல்லுவோமா? ஏய் வேண்டாண்டே, பாவம். ஏய் சும்மா இரு, நீ கூப்பிடுறி. வேண்டாண்டேனா? டான்ஸ் ஆட சொன்னா கிண்டல் பண்றான்னு நினைச்சுப்பாரு. வேணா பாட்டு பாட சொல்லுவோம். சரி சரி, ஏதாவது ஒண்ணு செய்ய சொல்லு, கூப்பிடு. மிஸ்டர் ராஜா. என்னங்க நிக்கிறீங்களே, அப்படி உட்காருங்க. பரவாயில்ல, இப்படியே சொல்லுங்க. உட்காருங்க சொல்றேன். தப்பா நினைச்சுக்காதீங்க, நாங்க ரொம்ப போரா ஃபீல் பண்றோம், எங்களுக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் இருந்தா நல்லா இருக்கும், ஒரு பாட்டு பாடுங்களேன். ஐயோ, எனக்கு அதெல்லாம் வராதுங்க. இந்த கதை தானே ஆகாதுங்கிறது, பொண்ணுங்க கேக்குறோம், டக்குன்னு பாட வேண்டியது தானே? அதுக்கு வேற ஆளா பாரு. என்னது வேற ஆளா? ஏய் சும்மா இருடி. ப்ளீஸ் மிஸ்டர் ராஜா, ஒரு ஜாலிக்காக தானே கேக்குறோம். எனக்கு உண்மையிலேயே பாட வராதுங்க, வேணா இதுகளை எதையாவது ஒன்னு பாட சொல்லி நீங்க கேளுங்க. என்னடி இது, எங்களை இது அது நாடு மடங்கு மாதிரி பேசுறாரு. தேங்க்யூ சார், திஸ் இஸ் மை ஸ்டேக். தேங்க்யூ சார், திஸ் இஸ் மை செக். தேங்க்யூ சார். நேற்றுக்கு வரைக்கும் நான் இருந்த போஸ்ட்ல இன்னைக்கு ஒன்று அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறேன். என்கிட்ட இருந்த விசுவாசம், என்கிட்ட இருந்த உழைப்பு, என்கிட்ட இருந்த நேர்மை, என்கிட்ட இருந்த சின்சார்த்தி, இதையெல்லாம் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறேன். உங்க நம்பிக்கை வீண் போகாது சார். ஓகே. அடுத்து, நான் இல்லாத நேரத்துல என் பாத்ரூம் டப்புல குளிக்கிறது, என் ட்ரெஸ்ஸை யூஸ் பண்றது, என் படுக்கையில படுக்கிறது, என் சிகரெட் பைப்பை யூஸ் பண்றது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நானும் மனுஷன் தான் சார், முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேன் சார். ஓகே, தேங்க்யூ. உனக்கு ரொம்ப ரொம்ப சம்பளத்தை குறைச்சு பேசியிருக்கிறேன், அதனால உனக்கு ஏதாவது வருத்தமா? நேற்று வரைக்கும் அந்த வருத்தம் இருந்தது சார், ஆனா இப்ப இல்ல சார். ஏன்? இன்னைக்கு காலைல தான் சார் எனக்கு ஒரு மகம் இருந்தான், அதனால எனக்கும் உங்களை மாதிரி ஒரு நல்ல எதிர்காலம் அமைங்கிற நம்பிக்கை வந்துருச்சு சார். உன் புத்திசாலித்தனத்தை பாராட்டுறேன். தேங்க்யூ சார். ஆனா இந்த மாசம் மட்டும் இங்க வேலை பாரு, அடுத்த மாசம் பக்கத்து பங்களாவில் உன்னை வேலைக்கு சேர்த்துறேன். சார், யதார்த்தமா பேசினேன், அதுக்கு இப்படி ஒரு தண்டனையா? நோ, உன்னுடைய நன்மைக்காகத்தான் சொல்றேன். ஏன்னா பக்கத்து பங்களா முதலாளிக்கு இன்னைக்கு காலையில தான் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. சோ நீ அங்க வேலைக்கு சேர்ந்துட்டீன்னா உன்னுடைய பையனுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். தேங்க்யூ சார். ஏன்னா எனத்தோடு தான் சேருங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க. செக்ஸ் ஆர்ரே. வாட்ச்மேன் அங்கிள். எஸ், கமிங்.